Assalamu alaikum students. Sign of trigonometric function in quadrant. Chengla. So total number 4 type of quadrant theriyum. And the 4 type of quadrant la namakku sine odi ratios paan total 6 type of ratio irukku. Sine, cos, tan, cosecant, secant, cot. Trigonometry la total 6 type of ratios irukku. And the sine odi ratio nu ovvoru quadrant ku positive ah varuma negative ah varuma nu namakku discuss pannom chengla. Namakku total quadrant eduthu paangala total namakku 4 type of quadrant irukku. This is called as first quadrant, this is called as second quadrant, this is called as third quadrant, this is called as fourth quadrant. Total 4 type of quadrant irukku. So your angle you note pannunga, this is 0 degree yum, 360 degree ore location irukum. So this is 90 degree irukum, this is 270 degree irukum, this is 180 degree irukum. Seringa appo nama idha simple ah vandu note pandra irundha or chinna keyword ma solluvanga eppadi solluvanga na all yes t C all STC சரிங்களா all STC சொல்லுவாங்க ஸோ ஆல் எஸ்டிங்கிறது ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சாக்லேட் ஓகே நம்ம எப்படினாலும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஆல் எஸ்டிசி ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சாக்லேட் ஞாபகம் என்ன பண்ண முடியும் ஸோ இந்த குவாடர்லேருந்து என்ன பண்ண ஒவ்வொரு ரிசல்ட்டாக எழுத முடியும் ஸோ இங்கே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஆல்னா என்ன அர்த்தம்னா ஸோ இங்கே சிக்ஸ் ரேஷியோ டோட்டல் நமக்கு சைன் காஸ்ட் டேன் கொசிகன் செகண்ட் காட் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாடர் எப்படி தான் இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இங்கே ஆல்னா வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் ஸோ சைனு and cos and tan and cosecant and secant and cot இதெல்லாம் எப்படி தான் இருக்கு ஸ்கால்ஸ் பாசிட்டிவ் ஆங்கிளா இருக்கு சொல்றாங்க சோ இங்க பாத்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரன்ல s னு போடுறோம் s னா sin மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கும் அப்ப sin ஓட வேல்யூ இங்க எப்படி இருக்கும் ஸ்கால்ஸ் பாசிட்டிவா இருக்கும் and same time sin ஓட ரெசிப்ரோக்கல் யார் பார்த்தா cosecant அப்ப இங்க cosecant ஓட ஆன்சர் எப்படி தான் இருக்கு ஸ்கால்ஸ் இங்க வந்து பாசிட்டிவா இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து t னா ஸ்கால்ஸ் tan அப்ப தேர்ட் குவாட்ரன்ல பொறுத்த வரைக்கும் tan ஓட வேல்யூ தான் பாசிட்டிவா இருக்கும் அண்ட் டேன் ஓட ரெசிப்ரோக்கல் யார் பார்த்தா காட் அப்ப இங்க காட்டோட ஆன்சர் எப்படி தான் இருக்கும் பாசிட்டிவா இருக்கும் அர்த்தம் அடுத்து பார்த்தா फोर्थ குவாட்ரன்ல c போட்டுருக்காங்க c என்ன அர்த்தம் பார்த்தா இஸ் கால்ட் அஸ் காஸ் அப்ப फोर्थ குவாட்ரன்ட் பொறுத்த வரைக்கும் காஸ் ஓட வேல்யூ பாசிட்டிவா இருக்கும் அண்ட் காஸ் ஓட ரெசிப்ரோக்கல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வரலாம் சீக்கன் அப்ப சீக்கன் ஓட வேல்யூ தான் பாசிட்டிவா இருக்கும் சோ அப்ப இந்த செகண்ட் குவாட்ரன்ல சைனையும் கொசைனையும் தவிர மத்த எல்லா ரேஷியோ எப்படி தான் இருக்கும் நெகட்டிவ் டேர்ம்ல இருக்கும் அண்ட் சேம் டைம் இந்த தேர்ட் குவாட்ரன்ல டேனையும் காட்டையும் தவிர மத்த எல்லாமே இருக்கும் நமக்கு வந்து முன்னால வந்து ஒரு மைனஸ் நெகட்டிவ் சைன் இருக்கும் அண்ட் ஃபோர்த் குவாட்ரன்ல காசையும் சீக்கனையும் நீங்க தவிர்த்துட்டு ஃபோர்த் குவாட்ரன் மத்த எல்லாமே அப்படிதான் இருக்கும் நமக்கு வந்து நெகட்டிவ் சைன்ல இருக்கும் சோ இது எப்படி வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ற ஃபர்ஸ்ட் வந்து சைன் வரையறேன் சோ சைனோட கர்வ் நீ நல்லா தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன ஈஸியா வந்து இதை வந்து எழுத முடியும் இது ஈஸியா வந்து நம்ம சொல்ல முடியும் பாருங்க சைனோட கர்வ் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன சர்க்கிள் போடுறேன் நம்ம ஈஸியா ஞாபகம் தாண்டி இது 0 டிகிரி இது 90 டிகிரி இது நமக்கு 180 டிகிரி இது வந்து 270 டிகிரி அகைன் பாத்தீங்கன்னா வந்து 360 டிகிரி சரிங்களா அப்ப சைன் 0 ஓட ஆன்சர் படிச்சிருக்கோம் இஸ் கால்ட் 0 னு படிச்சிருக்கோம் சைன் 0 னா 0 அது ஆப்போசிட்ல என்ன 180 இருக்குல 0 க்கு 360 க்கு நடுவுல இருக்குது ஆப்போசிட்ல 180 இருக்குனால 0 க்கு என்ன இருக்குது ஆப்போசிட்டா போடணும் மைனஸ் 0 போடணும் அப்ப 0 க்கு பிளஸ் வராது மைனஸ் வராது ஆகும் sin 180 ஆன்சர் எடுத்தா அது நமக்கு வந்து 0 வா இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தா sin 90 க்கு ஆன்சர் 1 னு படிச்சிருச்சு sin 90 is equal to 1 அப்ப நேரா இந்த ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா இங்க sin 270 ஆன்சர் நமக்கு மைனஸ் 1 நமக்கு வரும் சரிங்களா மைனஸ் 1 வரும் அப்ப இந்த டயலாம் வரையில அந்த எப்படி இருக்கு sin கோ நம்ம வரையில சிம்பிளா வரும் சோ இதை நீங்க பாத்தீங்கன்னா நான் நோட் பண்ற பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து 0 ல இருந்து 90 டிகிரி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கர்வ் வந்து இது வந்து பாசிட்டிவ் y ஆக்சஸ் பாசிட்டிவ் இருக்கிறதுனால சோ 0 ல இருந்து 90 வரைக்கும் சைன் வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா 90 ல இருந்து 180 வரைக்கும் அதே இந்த கர்வ் பாத்தீங்கன்னா மேல பாசிட்டிவ் ஆக்சஸ்ல தான் இருக்குது அப்ப கண்டிப்பா 90 ல இருந்து 270 வரைக்கும் சைன் வந்து எப்படி தான் இருக்குது பாசிட்டிவா இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா 180 ல இருந்து 270 வரைக்கும் பாருங்க சோ இந்த கர்வ் வந்து நெகட்டிவ் y ஆக்சஸ் வந்துட்டு
வெக்டருக்கு மைனஸ் இருக்கிறதுனால அப்போ கண்டிப்பா இந்த இடத்துல சைனோட வேலை எப்படிதான் இருக்கும், நமக்கு மைனஸா இருக்கும். அப்போ நமக்கு 180 இருந்து 270 வரைக்கும் சைன் எப்படிதான் இருக்கும், 180 இருந்து 270 இருந்து சைன் வந்து நமக்கு நெகட்டிவா இருக்கும். சைனோட வேலை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நெகட்டிவா இருக்கும், மறந்துடக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 270 இருந்து 360 வரைக்கும், 270 இருந்து 360 கார்டு ஃபோர்த் குவாட்ரன்ட் அப்படிங்க சைனோட இப்போ வந்து நெகட்டிவ் y ஆக்ஸ் இருக்கனால சோ இந்த ஃபோர்த் குவாட்ரன்ட் சைனோட வேலை எப்படி இருக்கும், நமக்கு நெகட்டிவ் வேல்யூவா நமக்கு இருக்கும், மறந்துடுங்க சரிங்களா. அவளுக்கு இது சைனோட கர்வ் வச்சு இத ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. அவளுக்கு 0 to 90 பாசிட்டிவா இருக்கும் அண்ட் 180 வந்து பாசிட்டிவா இருக்கும் அண்ட் 182 270 வந்து சைனோட வேல்யூ நெகட்டிவா இருக்கும் அண்ட் 272 360 வந்து சைனோட வேல்யூ நெகட்டிவா இருக்கும் சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காஸ் பார்க்க போறோம். சோ காஸோட ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம பாருங்க சின்ன வந்து ஒரு குவாட்ரன்ட் போடுறேன் சின்ன சிம்பிளா இருக்கும் 0 அகைன் வந்து ஒரு 360 போடுங்க, இங்க ஒரு 90 போடுங்க, இது ஒரு 180 போடுங்க, இது 270 போடுங்க சரிங்களா. நமக்கு காஸ் ஜீரோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 படிச்சிருக்கோம் சரிங்களா. காஸோட ஆன்சர் நமக்கு 1. சோ இது ஆப்போசிட்ல 180 இருந்தா அந்த 1 க்கு ஆப்போசிட்ல இந்த -1 பண்ணா காஸ் 180 ஆன்சர் நமக்கு இது -1 நமக்கு வரும் சரிங்களா. அந்த காஸ் 0 காஸ் 90 ஆன்சர் என்ன படிச்சிருக்கோம், நம்ம வந்து 0 னு படிச்சிருக்கோம், 0 னு படிச்சிருக்கோம். அப்போ இங்க 270 க்கு ஆப்போசிட் இருந்தா -0 னு பண்ணா நம்ம ஆன்சர் வந்து 0 க்கு வந்து -1 பிளஸ் நம்ம 0 னே போட்டுக்கலாம் சரிங்களா. அப்ப நான் இத நோட் பண்றாங்கடா இங்க அதுக்கு சிம்பிள் டயகிராம் போடுற பாருங்க. சோ வந்து இது 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது நமக்கு 180 டிகிரி, இது நமக்கு 270 டிகிரி, அகைன் நமக்கு ஒரு 360 சோ நமக்கு 0 டிகிரில இருந்து 90 வரைக்கும் இந்த கர்வ் வந்து பாசிட்டிவ் y ஆக்சிஸ் இருக்கிறதுனால 0 இருந்து 90 வரைக்கும் காஸ் எப்படிதான் நமக்கு வந்து பாசிட்டிவா நமக்கு இருக்கும் சரிங்களா. அப்ப வந்து காஸுடைய வேல்யூ இங்க பாசிட்டிவா இருக்கும் அண்ட் 90 இருந்து 180 வரைக்கும் இந்த கர்வ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்குது, நமக்கு வந்து y ஆக்சிஸ்ல கீழே நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறதுனால. சோ அப்ப இந்த இடத்துல செகண்ட் குவாட்ரன் பொறுத்த வரைக்கும் சோ காஸோட வேல்யூ நமக்கு எப்படிதான் வரும், மைனஸ் வேல்யூ தான் நமக்கு வரும், மறந்துடக்கூடாது சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 180 இருந்து இந்த 270 வரைக்கும் இந்த கர்வ் உங்கதான் இருக்குது கீழே இருக்கிறதுனால மைனஸ் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து தேர்ட் குவாட்ரன் பொறுத்த வரைக்கும் காஸ் நமக்கு எப்படிதான் வரும், நெகட்டிவ் ஆன்சர்ல தான் நமக்கு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 270 இருந்து 360 வரைக்கும் எங்க இருக்குது, 270 360 எப்படி இருக்குது, பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் இருக்கிறதுனால காஸோட வேல்யூ வந்து ஃபோர்த் குவாட்ரன்ட் எப்படி வரும், நமக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூவா வரும் சொன்னேன். இதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், என்ன பண்ணீங்க வந்து ஆன் எஸ்டிசி அனுப்பலாம் வந்து மெமரைஸ் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா காட் டேன் பாருங்க. சோ டேனோட கர்வ் நீங்க பாத்தீங்கன்னா சோ இந்த டேனோட கர்வ் மட்டும் வரையணும் உங்களுக்குங்களா. சோ எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ இதோட கர்வ் வந்து ஃபர்ஸ்ட் சோ ஆக்சுவலா வந்து இது கொஞ்சம் எழுதுறதுக்கு டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னா அது எப்படி நீங்க கர்வா ஞாபகம். சோ நமக்கு வந்து டேன் 0னா நமக்கு 0 அகைன் வந்து 90 டிகிரி அகைன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 180 டிகிரி, அடுத்து நமக்கு ஒரு 270 டிகிரி, அடுத்து நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 360 டிகிரி இருக்கும் சரிங்களா. அப்போ டேன் 0னா நமக்கு வந்து 0 வந்து டேன் 0 0, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 90 ஒரு 9 கொடுத்தேன் அங்கே ஒரு 270 ஒரு 9 சரிங்களா. பட் டேன் 90 டிகிரி பாத்தீங்கன்னா டேன் 0னா இஸ் கால்ட் 0 அண்ட் 0 டிகிரி 0 அண்ட் டேன் 90 னா வாஸ் ஆன்சர் இஸ் கால்ட் இன்ஃபினிட்டி. அப்ப இன்ஃபினிட்டி அர்த்தம் சோ நமக்கு 90 டிகிரில பெர்ஃபெக்ட்டா நம்ம ஆன்சர் பார்க்க முடியாது. அப்ப அதோட கர்வ் வந்து எப்படி இருக்கும் இந்த லைன் டச் பண்ணாம இப்படி வரும் சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா -90 நீங்க போக போ -90 தாண்டி போகுது அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூல நமக்கு ஆரம்பிக்கும். அந்த கர்வ் பாத்தீங்கன்னா இப்படி வந்து பெண்ட் ஆயிடும் சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கர்வ் வந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அகைன் வந்து -270 மேல சொல்லல இது நெகட்டிவ் வேல்யூ தான் இப்படிதான் வந்துச்சு சரிங்களா. அவனுக்கு -90 இருந்து 180 வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் ஆன்சர் கொடுத்துரு டேனோட வேல்யூ, 180 மேல போனா பாசிட்டிவ் ஆன்சர் கொடுக்கும் அண்ட் சேம் டைம் 270 நீங்க மேல போயிட்டீங்கன்னா டேனோட வேல்யூ எப்படி நமக்கு நெகட்டிவ் ஆன்சர் கொடுக்கும். அப்ப இந்த கர்வ் மூலமா நம்ம பண்றது இந்த குவாட்ரன் எக்ஸ்பிரஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 0 இருந்து இந்த 90 டிகிரி வரைக்கும் நமக்கு இந்த வேல்யூ இது பாசிட்டிவ் x ஆக்சிஸ் இருக்கிறதுனால சோ 0 டு 90 வரைக்கும் இந்த டேனோட வேல்யூ எப்படி இருக்கும், இஸ் கால்ட் பாசிட்டிவா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 90 இருந்து 180 வரைக்கும் இந்த கர்வ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா 90 இருந்து 180 வரைக்கும் கர்வ் எங்க பாத்தீங்கன்னா வந்து y ஆக்சிஸ்ல மைனஸ் இருக்குதுனால கண்டிப்பா வந்து 90 இருந்து 180 வரைக்கும் நமக்கு வந்து இந்த இடத்துல டேனோட வேல்யூ எப்படி இருக்கும், இஸ் கால்ட் மைனஸ் ஆன்சரை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து 180 இருந்து 270 வரைக்கும் பாருங்க, 180 இருந்து 270 வரைக்கும் எப்படி இருக்குது, இது பாசிட்டிவ் y ஆக்சிஸ் இருக்கிறதுனால சோ இதோட டேனோட வேல்யூ பாசிட்டிவ் எங்க பாசிட்டிவா இருக்கும், 180 இருந்து 270 வரைக்கும் இதா இருக்கும் டேனோட வேல்யூ நமக்கு பாசிட்டிவா இருக்கும்.
அடுத்து பாத்தீங்கன்னா 270 ல இருந்து 360 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சோ இது வந்து நெகட்டிவ் y ஆக்சிஸ் இருக்குதுனால சோ நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல tan அடைய எடுத்தால நமக்கு வந்து நெகட்டிவ் ஆன்சரா இருக்கும். சோ நமக்கு sin cos tan இருந்துச்சும் சோ அதனால ரெசிப்ரோக்கலா நீங்க அந்த கரஸ்பாண்டிங் குவாடினேட் இருக்கும் C. So, first quadrant வந்து எல்லா trigonometry ratioவும் பாசிட்டிவா இருக்கும். Second quadrantல கண்டிப்பா வந்து sinனும் cosineனும் மட்டும் பாசிட்டிவா இருக்கும். So, third quadrantல tanனும் cotனும் மட்டும் பாசிட்டிவா இருக்கும். And fourth quadrantல கண்டிப்பா யாரும் தான் பாசிட்டிவா இருப்பாங்க? cosine, sorry, cosum and secனும் வந்து நமக்கு பாசிட்டிவா இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம படிக்க போறது allied angle. So, allied angle என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த sin, cos, tan, காஸ் கூட நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஆங்கிளையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன ரிசல்ட் வர போகுது பை யூசிங் கரஸ்பாண்டிங் ஆல் எஸ்டிசி கான்செப்ட் படிக்க போறோம் பாருங்க. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டா போட்டிருக்கு நம்ம 0 டிகிரி கூட நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் கூட்டினா என் ரிசல்ட் வர போகுது சைன் காஸ் டேனுக்கு. அதே மாதிரி இங்க இந்த பை பை டூ பிளஸ் தீட்டானா அந்த பை பை டூ 90 டிகிரி. ஸோ 90 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டா என்ன வர போகுது இந்த பையிலிருந்து ஆன்சர் வந்து 180 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டா என்ன வர போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 பை 2 இஸ் 270 plus or minus theta என்ன ஆன்சர் வருது. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல 2 பைனஸ் காலஸ் 360 plus or minus theta னா நம்ம என்ன ஆன்சர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறோம் படிக்க வந்துச்சீங்களா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா sin ஆர்கியம் பாருங்க. ஃபர்ஸ்ட் sin சோ நான் plus theta னு போடுறேன் சரிங்களா. அப்ப sin theta வோட ஆன்சர் கண்டிப்பா அப்படி தான் இருக்கும் இஸ் காலஸ் sin theta வா இருக்கும். இது எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா sin 0 plus theta. நீங்க கவனிச்சீங்க இத வந்து சோ நமக்கு வந்து இந்த 0 டிகிரி இந்த 360 டிகிரி இந்த 180 டிகிரி நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இஸ் காலஸ் சப்ளிமெண்டரி ஆங்கிள் சொல்லுவாங்க. அண்ட் சேம் டைம் இந்த 90 டிகிரி இந்த 270 டிகிரி வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் சொல்லுவாங்க. சோ அப்ப இந்த 0 டிகிரி வந்தாலோ இல்ல 180 டிகிரி வந்தாலோ இல்ல 360 டிகிரி வந்தாலோ கண்டிப்பா வந்து அந்த ஆங்கிள் இருக்கு அது ப்ரீவியஸ் ஒரு ஆங்கிள் இருக்கும் இந்த ஆங்கிள் வந்து சேஞ்ச் பண்ணவே பண்ணாது. அது எப்படி நீங்க யோசிக்கணும் பாருங்க இந்த 0 வும் 180 இருக்கு இல்ல. சோ இந்த x ஆக்சிஸ் இருக்குதுனால சோ சைன்ங்கிறது மாறுமா 0 வந்தா 180 வந்தா 360 வந்து மாறுமானா மாறாது. நீங்க யோசிக்கீங்க 0 இது 180 கண்டிப்பா இது மாறவே மாறாது. அந்த கே தலைய வந்து என்ன இடது பக்கம் வலது பக்கம் ஆனா மாறாது மாறாது இருந்துச்சுங்களா. அண்ட் சேம் டைம் இங்க 90 இங்க 270 வந்துச்சுனா கண்டிப்பா இந்த பக்கத்துல ஒரு ஆங்கிள் பக்கத்துல ஒரு 90 ஒரு 270 வந்துச்சுனா மேல இருந்து கீழவா தலையாடுங்க மாறுமா? ஆமா மாறும் நடந்துச்சுங்களா. அப்ப 90 270 வந்துச்சுனா மாறும் அர்த்தம். சோ 0 அண்ட் 180 அண்ட் 360 நமக்கு மாறவே மாறும். தலை வந்து இப்படி ஆட்டினா இந்த 0 டிகிரி இது 180 டிகிரி இது 360 டிகிரி மாறாதுன்னு அர்த்தம். சோ 90 டிகிரி 270 டிகிரி வந்தா மாறும். சோ அப்ப இந்த 90 270 வந்தா எப்படி மாத்தும் நீங்க பாத்தீங்கன்னா சோ சைன வந்து காஸா மாத்தும் காஸ் வந்து சைனா மாத்தும் டேனை வந்து காட்டா மாத்தும் காட்டு வந்து டேனா மாத்தும் சீக்கிரம் வந்து கொசினா மாத்தும் கொசினை வந்து எப்படி மாத்தும் சீக்கிரம் நமக்கு மாத்தி கொடுக்கும் சரிங்களா. அப்ப இந்த பார்க்க போது பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த 0 அப்ப இந்த 0ங்கிறது வந்து இந்த சைனை வந்து மாத்துமானா கண்டிப்பா மாத்தாதுன்னு அர்த்தம். அப்ப கண்டிப்பா என்னதான் நமக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து சைன் அப்படின்னு நீங்க தீட்டான்னு போடணும். அப்போ தீட்டா 0 பிளஸ் தீட்டா அப்போ 0 பிளஸ் என்ன குவாடர் இருக்கு ஃபர்ஸ்ட் குவாடர் இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாடர் எப்படி தான் இருக்கு பாசிட்டிவ் இருக்கும் முன்னாடி வரும் பிளஸ் மட்டும் நமக்கு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா காஸ் தீட்டாவுடைய ஆன்சர் நீங்க பாருங்க காஸ் தீட்டானா சோ ரெண்டு தான் காஸ் 0 பிளஸ் தீட்டான்னு முடியும் சரிங்களா. அப்ப இந்த 0ங்கிறது இந்த காசை மாத்துமானா மாத்தவே மாத்தாது மாத்தமா மாத்தாது. இந்த காசுங்கிறது அப்படின்னு காஸ் கூட என்ன பண்ணணும் தீட்டா போடணும். முன்னால என்ன சைன்ஸா போடணும் பிளஸ் சைனா நீங்க மைனஸ் போட்டீங்கன்னா 0க்கு மேல இருக்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரன். அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ல வந்து காசுடைய வேலை எப்படி தான் இருக்கும் பாசிட்டிவா இருக்கிறதுனால சோ இங்கேயும் நமக்கு பிளஸ் தான் வரும் இங்கேயும் நமக்கு என்ன வரும் ஆன்சர் வந்து பிளஸ் தான் வரும். பாத்தீங்கன்னா காசு காசு வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா tan தீட்டாவோட ஆன்சர் எது போடுறோம். சோ tan தீட்டாவோட எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா tan பாருங்க 0 பிளஸ் தீட்டான்னு போட முடியும்.
tan 0 plus theta. அப்ப எப்படி தான் பாத்தீங்கன்னா first இந்த tan 0 இந்த 0 வந்து tan மாத்துமா மாத்தாது. அப்ப நம்ம tan அப்படி எழுதலாம். tan பண்ணிட்டு நீங்க theta னு போடுங்க. அடுத்து முன்னால sin ஒரு sin பாக்கிட்டு தான் பார்க்கணும். அப்ப tan thetaங்கிறது 0 க்கு மேல. அப்ப 0 க்கு மேல first quadrant. first quadrant tan எப்படி இருக்கும்? இருக்கும் first quadrant பாசிட்டிவா இருக்கும். கண்டிப்பா நமக்கு என்னதா வரும்? பிளஸ் வரும். சரிங்களா? சோ இதே மாதிரி என்ன பண்ணலாம்? cosecant secant காட்டி போட முடியும். சோ அடுத்து பாருங்க நெகட்டிவ் சைடு வச்சு போட போறேன். லிசன் பண்ணுங்க கேர்ஃபுல்லா. சோ sin minus theta sin minus எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, சோ sin போட்டுங்க 0 minus theta னாலும் ஒதா செய்யுங்க. 0 minus theta னாலும் சோ நமக்கு minus னா ஒதா செய்யுங்க. சோ இது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, சோ minus thetaங்கிறது என்ன ரொட்டேஷன் பாத்தீங்கன்னா, இட்ஸ் a clockwise rotation. சரிங்களா? clockwise எப்படி ரொட்டேட் ஆகும்? நமக்கு வந்து கடிகார முள் திசைக்கு போகும். அப்ப நமக்கு டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் பாக்க வரும். சரிங்களா? அப்ப இப்போ பாருங்க இந்த சைன் இங்க ஃபர்ஸ்ட் 0 0ங்கிறது இந்த சைனை மாத்துமா? கண்டிப்பா மாத்தவே மாத்தாது. அப்ப சைனை வந்து இங்க சைன் போட்டு என்ன பண்ணலாம்? ஒரு தீட்டா போடலாம். அப்ப இந்த முன்னாவோட சைன் எப்படி யோசிக்க போறோம்? சைன் எப்படி யோசிக்க போறோம் பாத்தீங்கன்னா, இந்த 0 மைனஸ் தீட்டாங்கிறது 0 மைனஸ் தீட்டாங்கிறது கால்ஸ் அ ஃபோர்த் குவாட்ரன்ட். எத்தனை குவாட்ரன்ட்? ஃபோர்த் குவாட்ரன்ட். ஃபோர்த் குவாட்ரன்ட் யார் மேல பாசிட்டிவா இருப்பாங்க? காஸும் சீக்கிரம் பாசிட்டிவா இருக்காங்க. என்ன இருக்கு? முன்னால சைன் இருக்கிறதுனால கண்டிப்பா என்னதான் நமக்கு வந்து மைனஸ் தான் வரும். அப்போ சைன் மைனஸ் தீட்டா இசைன்றது மைனஸ் சைன் தீட்டா நடக்கும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா காஸ் போடுங்க மைனஸ் தீட்டா. காஸ் மைனஸ் தீட்டாவோட ஆன்சர் சார் எப்படி இருந்தா? சோ காஸ் போடுங்க 0 டிகிரி மைனஸ் தீட்டா எழுத முடியும். சரிங்களா? 0 டிகிரி மைனஸ் தீட்டா. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த 0 பாருங்க. ஃபர்ஸ்ட் 0 ங்கிறது இந்த காஸ் மாத்துமா பாத்தீங்கன்னா, மாத்தவே மாத்தாது. 0 இங்க இந்த டைரக்ஷன் அடிக்ட் பண்ணா மாத்தாது. அப்ப காஸ் என்ன? காஸ் தீட்டா நீங்க கண்ணு மூடி எழுதலாம். அடுத்து நம்ம சைன பார்க்க போறோம். சோ இங்க காஸ் இருக்கு அவங்க பாருங்க. சோ இங்க 0 ல இருந்து மைனஸ் தீட்டா வந்து 4th குவாட்ரன்ட் தான் வரும். 4th குவாட்ரன்ட் யார் வழியில பாசிட்டிவா இருப்பாங்க? காஸ் உடைய வழியில பாசிட்டிவா இருப்பாங்க. என்ன இது? காஸ் தான் இருக்கிறதுனால கண்டிப்பா என்ன போடும்? சைன் வந்து நீங்க பிளஸ் போடலாம். பிளஸ் காஸ் தீட்டா. அப்ப காஸ் மைனஸ் தீட்டாவோட ஆன்சர் எது? பிளஸ் காஸ் னு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா, சோ டான் மைனஸ் தீட்டா விட்டுறோம் பாத்தீங்கன்னா, சோ டான் போட்டு 0 டிகிரி மைனஸ் தீட்டா எழுத முடியும். சரிங்களா? அப்ப இந்த 0 டிகிரி இந்த டான் மாத்துமா? மாத்தாது. சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்? வந்து டான் போட்டு நம்ம தீட்டா போட்டுருவீங்க. அடுத்து இந்த 0 மைனஸ் தீட்டா எத்தனோட குவாட்ரன்ட்? நமக்கு வந்து 4th குவாட்ரன்ட். 4th ஓட யார் வழியில பாசிட்டிவ்? நமக்கு காஸும் சீக்கிரம் தான் பாசிட்டிவ். ஆனா இங்க என்ன இருக்குது? டான் இருக்கிறதுனால கண்டிப்பா என்ன போட்டணும்? வந்து மைனஸ் போட்டணும். அப்போ இந்த குவாட்ரன்ட் வச்சு நம்ம பிளஸ் மைனஸ் போடணும். அப்ப இது இந்த சைன் காஸ் டான் இது மாறுமா மாறாதுங்கிறது 0 ஆங்கிள் வச்சு போடணுமா நமக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் பாத்தீங்கன்னா 90 பிளஸ் தீட்டா 90 மைனஸ் தீட்டா பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட்னா சைன் பை பை 2 பிளஸ் தீட்டா பார்க்க போறோம். சரிங்களா? சைன் 90 பிளஸ் தீட்டா. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல 90ங்கிறது வந்து இந்த சைனை மாத்துமா மாத்தாம? 90 மேல இருக்கு. அப்படி மாத்தும் மாத்தும். அப்ப சைன் வந்து இந்த 90 எதுவா மாத்தும்? சைன் வந்து எதுவா மாறும்? இந்த காஸா மாறும். காஸ் போட்டுங்க. காஸ் அடுத்து பாத்தீங்கன்னா
ஈக்குவல் டு. சோ இந்த 90 டிகிரி இருந்து இந்த டான் மாத்துமா மாத்தாதா பாருங்க, கண்டிப்பா இந்த டான் வந்து எதுவா மாத்தணும் வந்து காட்டா மதம் காட்டிட்டான் போட்டுருங்க, காட்டிட்டான் போட்டுருங்க. அப்ப இந்த பை பை டூ பிளஸ் டீட்டாங்கிறது எத்தனாவது குவாட்ரன்ட், செகண்ட் குவாட்ரன்ட். செகண்ட் குவாட்ரன்ட்ல யாரும் பேர் தான் பாசிட்டிவ், சைனும் கொசிக்கணும் தான் பாசிட்டிவ். அப்ப இந்த டேனோட எடுத்தா இருக்கும் நெகட்டிவா இருக்கும், இந்த டேன் இருக்கா முடியும் கண்டிப்பா வந்து நீங்க நெகட்டிவ் சைன் போடுற மாதிரி இருக்கும். அப்ப உங்க இது நீங்க ஞாபகம் அடுத்து பாத்தீங்கன்னா மைனஸ் போடுற பாருங்க. சோ சைன் பை பை டூ மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு. அப்ப இந்த 90ங்கிறது வந்து இந்த சைனை மாத்துமா, கண்டிப்பா மாத்தும், மேலே கீழே தெரியாது மாத்தும். எப்படி மாத்தும், நமக்கு வந்து காஸ் தீட்டாவா நமக்கு மாத்தி கொடுத்து சைன் வந்து காஸா நமக்கு மாறும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 90 மைனஸ் தீட்டா, சோ 90 மைனஸ் தீட்டானா எந்த குவாட்ரன்ட் வரும், ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் வரும். சோ ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல சைன் ரெடி பாசிட்டிவா இருக்கும், ஆமா பாசிட்டிவா இருக்கும், கண்டிப்பா மேல போடுங்க வந்து பிளஸ் சைன் காஸ் தான் போடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா காஸ் அடுத்து pi by 2 minus theta equal to, அப்ப இந்த pi by 2 ங்கிறது 90 90 டிகிரிங்கிறது இந்த tan எப்படி மாத்தும் நமக்கு காட்டா மாத்தும். அப்ப என்ன பண்ணுங்க காட் போட்டு theta போடுங்க. அடுத்து இந்த pi by 2 minus theta ங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட், ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் எல்லாமே பாசிட்டிவ், tan வந்து என்ன அவுட்புட் கொடுக்கும் நமக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் தான் நமக்கு கொடுக்கிற மாதிரி இருக்கும். பை மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு, அப்ப இந்த சைன் இந்த பைங்கிறது இந்த சைனை மாத்தாது அப்படின்னு நான் சைன் தீட்டா நீங்க எழுதிக்கலாம். அடுத்து இந்த இடத்துல 180 மைனஸ் தீட்டா, 180னா மேல போகும், 180 மைனஸ் என்ன மேல போகுதுனால இது செகண்ட் குவாட்ரன்ட், செகண்ட் குவாட்ரன்ட் யார் வரைக்கும் பாசிட்டிவ் சைன் அப்படிங்கிற சைன் நம்ம கண்டிப்பா எப்படி கொடுக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் தான் நமக்கு கொடுக்கும். அடுத்து காஸ் பை மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு, அப்ப இந்த 180ங்கிறது கண்டிப்பா வந்து காஸ காஸா தான் வச்சுக்கும் அப்படின்னு நம்ம காஸ் தீட்டான்னு போட்டுருங்க. அடுத்து இந்த பை மைனஸ் தீட்டாங்கிறது எந்த குவாட்ரன்ட் வந்து செகண்ட் குவாட்ரன்ட், செகண்ட் குவாட்ரன்ட்ல சைன் கொசிக்கணும் தான் பாசிட்டிவ். அப்ப என்ன வந்திருக்கு காஸ் வந்திருக்கு, அப்ப காஸ் ஆன்சர் கொடுக்கணும் நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் ஆன்சர் மைனஸ் காஸ் கொடுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா டேன் பை மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு, பைங்கிறது இந்த டேனை மாத்துமானா மாத்தாது, அப்ப எப்படி தான் இருக்கும் டேன் தீட்டாவா நமக்கு இருக்கும், டேன் தீட்டாவா இருக்கும். அந்த பை மைனஸ் தீட்டா இஸ் கால்ட் செகண்ட் குவாட்ரன், செகண்ட் குவாட்ரன்ல டேனோட ஆன்சர் எப்படி பாருங்க நெகட்டிவா இருக்கு வந்து நெகட்டிவ் மைனஸ் டேன் தீட்டா வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 3 பை பை 2 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டா, 3 பை பை 2 என்ன அர்த்தம் இஸ் கால்ட் 270 பார்க்கணும் சரிங்களா. அவங்க பாருங்க ஃபர்ஸ்ட் சைன் 270 பிளஸ் தீட்டா போடுறேன் சரிங்களா. அப்போ 270ங்கிறது இந்த சைனை மாத்துமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு மாத்தும், நம்ம மேலே கீழவா கிடையாது மாத்தும் நடத்தும். சைன் வந்து எப்படி மாத்துறது வந்து நமக்கு காசா மாத்தும், ஆன்சர் வந்து காஸ் தீட்டா போடாது. சைன் வந்து எப்படி மாத்தும், 270ங்கிறது காசா மாத்தும் காஸ் போடாது சரிங்களா. அவங்களுக்கு இந்த 270 பிளஸ் தீட்டாங்கிறது எதனால் குவாட்ரன், 270 பிளஸ் தீட்டாங்கிறது எதனால் குவாட்ரன், ஃபோர்த் குவாட்ரன். ஃபோர்த் குவாட்ரன்ல இந்த சைனோட வேல்யூ பாருங்க
மைனஸா இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன, மைனஸ் 90 போட முடியும். சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா cos 270 plus theta equal to, அப்ப இந்த 270 ல இருந்து காஸ் மாத்தமான்னு பார்த்தா கண்டிப்பா இந்த 270 ல இருந்து மாத்தும். ஆமா நடந்து சரிங்களா. அப்ப இந்த 270 ல இருந்து காஸ் எப்படி மாத்தணும், அப்ப வந்து சைனா மாத்தும், அப்படியே சைன் தீட்டா போடலாம். அடுத்து முன்னால மைனஸ் வருமா பிளஸ் வருமானு என்ன நம்ம வந்து குவாட்ரன் போட்டு தான் போட முடியும். அப்ப 270 பிளஸ் தீட்டாங்கிறது என்ன குவாட்ரன், ஃபோர்த் குவாட்ரன். ஃபோர்த் குவாட்ரன் காஸ் எப்படி இருக்கு, காஸ் எப்படி இருக்கு, பிளஸ் இருக்கு, கண்டிப்பா இங்க வரும் பிளஸ் சைன் தீட்டா நமக்கு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா tan 270 plus theta போட்டுக்கணும். சோ அப்ப இந்த 270 ல இருந்து tan மாத்துமா, ஆமா மாத்துறது. எப்படி மாத்தும், tan ல எப்படி மாறும்ங்கிறது காண்டா மாறும். அப்ப ஆன்சர் cot theta எழுதிக்கங்க. சோ அதுக்கு முன்னால மைனஸ் வரமா பிளஸ் வரமானு வந்து நம்ம குவாட்ரன் பாக்கணும். 270 plus theta ங்கிறது எத்தனை குவாட்ரன்ஸ் கால்ஸ், ஃபோர்த் குவாட்ரன். ஃபோர்த் குவாட்ரன் tan ஓட ஆன்சர் இருக்குது மைனஸ் ஆகுதுனா நீங்க முன்னால ஒரு மைனஸ் போடுறோம். சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா மைனஸ் போடுங்க. sin 270 மைனஸ் தீட்டா போட போறோம். சரிங்களா, அப்ப இந்த 270ங்கிறது இந்த சைனை மாத்துமா மாத்தாதான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 270ங்கிறது மாத்தணும். மேல வந்து கீழ்வா கிளையாட்டு மாத்தும். நம்ம கண்டிப்பா இந்த 270 எப்படி மாத்தணும், இப்ப வந்து காஸ் தீட்டா மாத்தும். முன்னால பிளஸ் வருமா மைனஸ் வருமா குவாட்ரன் பாருங்க. 270 மைனஸ் தீட்டா, 270 மைனஸ் குவாட்ரன் செகண்ட் குவாட்ரன். செகண்ட் குவாட்ரன் சைனோட எப்படி தான் இருக்கு குவாட்ரன் மைனஸ், அப்படிங்கிறது நமக்கு மைனஸ் ரிசல்ட் கொடுத்துரும். அடுத்து பாத்தீங்கன்னா காஸ் 270 ஒரு மைனஸ் தீட்டா போடுங்க. காஸ் 270 மைனஸ் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா இந்த 270 வந்து காஸ் வந்து எப்படி மாத்தும், காஸ் வந்து நமக்கு சைனா மாத்தும். அப்ப ஆன்சர் நீங்க சைன் தீட்டா போடுங்க. சைன் தீட்டா போட்டு பிறகு இந்த 270 மைனஸ் தீட்டாங்கிறது தேர்ட் குவாட்ரன். தேர்ட் குவாட்ரன்ல காஸ் உடைய வேல்யூ எப்படி இருக்கு, நெகட்டிவா இருக்கு, இன்னும் நீங்க வந்து மைனஸ் போட்டுக்கீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா tan ஒரு 270 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு இந்த 270ங்கிறது இந்த tan உடைய ஆங்கிள் மாத்தணும் பாருங்க, கண்டிப்பா மாத்தும். எப்படி மாத்தும், நமக்கு வந்து காட்டா மாத்தும். காட் தீட்டா மாறும் பாருங்க, tan உடைய வேல்யூ காட்டா நமக்கு மாறுது. ஆனா நம்ம பிளஸ் வருமா மைனஸ் வருமா பாருங்க. அப்ப 270 மைனஸ் தீட்டாங்கிறது தேர்ட் குவாட்ரன். தேர்ட் குவாட்ரன் tan tan உடைய வேல்யூ, tan உடைய வேல்யூ தான் நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும். இன்னும் நம்ம வந்து நம்ம பாசிட்டிவ் சைன் போடணும். அடுத்து பாத்தீங்கன்னா 2π பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டா. 2π வந்து என்னது, 360 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டா. அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் சைன் 360 பிளஸ் தீட்டா. அப்ப இந்த 2π 360 டிகிரி. அப்ப நமக்கு இந்த சைனை வந்து மாத்துமானா மாத்தாது, சைன் சைனா தான் வரும். அப்ப என்ன நீங்க சைன் போட்டு நீங்க தீட்டான்னு போட்டுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 2π பிளஸ் தீட்டா எத்தனாவது குவாட்ரன் பாத்தீங்கன்னா 2π 360 பிளஸ் தீட்டா ஃபர்ஸ்ட் குவாட்ரன். ஃபர்ஸ்ட் குவாட்ரன் சைனோட எப்படி தான் இருக்கும், குவாட்ரன் பாசிட்டிவா நமக்கு இருக்கும், பிளஸ் போட்டுக்கலாம். அடுத்து காஸ் 2π பிளஸ் தீட்டா. அப்ப இந்த 2π இந்த 360ங்கிறது காசை மாத்துமா மாத்தாது, கண்டிப்பா பண்ணலாம். நீங்க காஸ் தீட்டான்னு போட்டுக்கலாம். அடுத்து போட்ட பிறகு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, சோ 2π பிளஸ் தீட்டாங்கிறது எத்தனை குவாட்ரன், குவாட்ரன் ஃபர்ஸ்ட் குவாட்ரன். ஃபர்ஸ்ட் குவாட்ரன் காஸோட வேலை எப்படி இருக்கும், காஸோட வேலை பாசிட்டிவா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 2π மைனஸ் தீட்டா 360 மைனஸ் தீட்டா அப்புறம் இந்த 2π இந்த சைன் அப்படியே சைனா தான் இருக்கும் அப்படி பண்ணா இன்னும் வந்து நம்ம பாசிட்டிவ் போட்டு முடிச்சிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சைன் 2π மைனஸ் தீட்டா 360 மைனஸ் தீட்டா அப்புறம் இந்த 2π இந்த சைன் அப்படியே சைனா தான் இருக்கு, சைன் தீட்டா அப்படி போட்டுக்கலாம். இந்த 2π மைனஸ் தீட்டாங்கிறது நமக்கு ஆப்போசிட் இந்த டைரக்ஷன்ல ஸ்கொயர்ல இருந்தா இதுவும் பண்ண ஃபோர்த் குவாட்ரன். ஃபோர்த
குவாட்ரன்ட். ஃபோர்த் குவாட்ரன்ட்ல காஸ் உடைய வேல்யூ எப்படி தான் இருக்கும், இஸ் கால்ட் பாசிட்டிவ். அண்ட் இங்க வந்து பிளஸ் காஸ் தான் நமக்கு வரும், சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 2 பை இல்ல இந்த டான் மாத்தும் பாத்தீங்கன்னா மாத்தாது, அப்ப ஆன்சர் வந்து டான் தீட்டா நமக்கு வரும். அடுத்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, சோ 2 பை மைனஸ் தீட்டாங்கிறது ஃபோர்த் குவாட்ரன்ட், ஃபோர்த் குவாட்ரன்ட் டானோட ஆன்சர் எப்படி தான் இருக்கும், இஸ் கால்ட் மைனஸ். அப்ப ஆன்சர் மைனஸ் டான் தீட்டா. சோ இந்த எல்லா ரிசல்ட்டையும் நம்ம நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம இதோட சம்மை நம்மளால ப்ராப்பரா சால்வ் பண்ண முடியும்.